مرحبا يا مريم ناغم وزامي ويكونتي أيو غيرناي رمو مدبتا ها يتر غايندي تتر دلتا مي ناردا مدبتا ها شنكم ميتا نونيم ديبم جيني دايتا يودير مايام جايانتا كيتا ينتا شمت غناني پردخنام پرگوانتا بو پردخن جمبلام لبانتا نانتر سندیتا وندانتا مالوكي دربتا جارة چپنا پنا ادم میگم جمیت پلنم تیو نارائن السدا گوپی کا جیوان سمرنم گوپی راما گوپی رارے Get it.
சம்பிரதாயம் பாடினோம். இதுக்கு மேல ஆரம்பிக்கிறது நாட்டியாணமன்றம் துவக்கி இருக்கிறது. முதலில் சூஸ்தரதாரும் பஃபூனும் விநாயகர் ஒருவர்கள் Yeah.
சவுண்ட குறைச்சு. சபா கல்ப தரம் வந்தே வேத சாக உபஜீவிதம் சாஸ்திர புஷ்ப சமாயுக்தம் விஸ்வ சமர சோபிதம் சபையாகிய கற்பக விருட்சத்தில் வேதங்களாகிய கிளைகள் சாஸ்திரங்களாகிய புஷ்பங்கள் வித்வாம்சமாகிய பிரவரங்கள் இப்பேற்பட்ட விற்பனர்கள் நிறைந்த இந்த சபைக்கு சூஸ்திரதாரராகிய நான் நமஸ்கரிக்கின்றேன் நமஸ்கரிக்கின்றேன். பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோ கரியமாலோ அலைகடலில் துயின்றோ அலைகடலோ குறுமுனியில் கைக்கொள் அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோ கலசமோ புவியில் திரு மண் புவியோ அறவிற்குவோர் தலைவாரம் அறவமோ உமையவள் கைவிரல் மோதிரம் உமையவளோ தொண்டர்களுக்குள் அடக்கம். எனவே தொண்டர்களின் பெருமை சொல்லவும் பெரிது. தொண்டர்களில் பிரக்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌடக பீஷ்மாப்யாம் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்ணியானிமாம் பரம பாகவதாம் ஸ்மராமி என்று சொல்லப்படக்கூடிய பக்தர்களில் முதலாவது பக்தரான பிரகலாத சரித்திரத்தை பிரகலாத சரித்திரம் எனும் நாட்டிய நாடகத்தை ஒன்று மரியாத பாடகர்களாக நாங்கள் ஏற்று நடத்த முன்வந்திருக்கிறபடியால் இதில் சொற்கூற்றம் பொருட்கூற்றம் எக்கூற்றம் இருப்பினும் நீரை விலக்கி பாலை மட்டுமே பருகுகின்ற அன்னத்தை போல அதே எண்ணத்திலேயே கண்டுகணித்து எங்களை கௌரவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாடகத்திற்கு நவரசங்கள் என்று ஒன்று உண்டு. அதில் ஹாஸ்ய ரசம் சற்று குறைவாக காணப்படுகிறது. அதையும் எல்லாம் வல்ல வரராஜ பெருமாள் நிவர்த்தி செய்வார் என்று நம்புவோம். வந்தே வாரணி கடசோபிதம் சபாஷ் சபாஷ் துர்கந்த புஷ்ப சம்யுக்தம் வித்வத் பிரபல சோபிதம் சபா தாள தரும் வந்தேன்னா தாளம் தாளம்னா பனைமரம் பனைமரம் வந்து கூட்டமாக அப்படியே இருக்கும்போது வெறும் மரம் தான் அழகாக இருக்கும்.
அந்த மரத்துல அழகா பானையை கட்டி கல் இறக்கி வாழனா கல் இறக்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிற இந்த சபைக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் விதூஷகர். ககனே ரவிரத்னானி, கிரகரத்னானி பாலகதா, சயனே ஸ்ரீரத்னானி, சபாரத்னானி பண்டிதகா. ககனம் ககனம் என்றால் சூரியன், ரவி என்றால் ககனம், ககனம் என்றால் ஆகாயம், ரவி என்றால் சூரியன். ஆகாயத்தில் சூரியன் உதித்தால் சோபிதமாக இருக்கும். பாலகன் என்றால் குழந்தை, கிரகம் என்றால் இல்லம், இல்லத்தில் குழந்தைகள் இருந்தால் சோபிதமாக இருக்கும். அதை போல விற்பனர்கள் நிறைந்த இந்த சபைக்கு என்னை போன்ற சூத்திரர்கள் இருந்தால் சோபிதமாக இருக்கும். என் பெயர் சூத்திரதார் என்பது. மன்மத வருஷம் சித்திர மாசம் சித்திர நட்சத்திரம் திரயோதசி திசி திதி சதுர்திசி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி அவதரிக்கிற நாளில் ஒருமையா தென்காஞ்சி தடி உகழ்ந்ததுவோர் கீழ்பால் வீதி. ஒருமையாம் தென்காஞ்சிதனில் வரதராஜபுரம் எனும் தேப்பெருமாநல்லூர் தனிலே உகழ்ந்தது ஓர் கீழ்வாழ் வீதி. அருமையாய் வேதபோஷம் அந்தனர் ஓதும்போது, யானமப்போ பக்தியாய் கேட்கும் போது, எருதுடன் பசு புலியும் யானை மேல் இருக்க கண்டேன். யாராவது பார்த்துருக்கா எருது பசு புலி இதெல்லாம் யானை மேல இருக்கான்? இது ஒண்ணுக்கு ஒண்ணு சேருமா? எப்படி சேரும்? ஒருமையாம் காஞ்சிதனில் தென்காஞ்சி தேப்பெருமாநல்லூர்ல கிழக்கு மேற்கு அமைஞ்ச தெருவில் ஒரு அந்தனரெல்லாம் சேர்ந்துட்டு வேதம் வாசிச்சுருந்தேன். கேட்டிருந்தேன். அப்போ எருதுடன் பசு புலியும் யானை மேல் இருக்க கண்டேன். எருதுன்னா என்ன? மாடு.